ஸ்டாக் மார்க்கெட்டோட மேஜர் இண்டெக்ஸ் ஆன நிப்டி அண்ட் பேங்க் நிபி மோர் தென் தன் பைவ்ஜுக்கு மேல கரெக்சன் ஆயிருக்கு ஒரே ஒரு செக்டர் மட்டும் ஃபைவ் பர்சன்டேஜ் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு அது எந்த செக்டர் அந்த செக்டரோட ஸ்டாக் பார்க்க வாட்ச் திஸ் பர்ஃபார்மன் அண்ட் பேங்க் நிப்டியோட மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக்ல எப்படி இருக்குன்றதை ஸ்டடி பண்ணலாம் இது நிஃப்டியோட மந்த்லி சார்ட் லாஸ்ட் மந்த் நிப்டி ஒரு டோஜி டைப் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு அண்ட் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஃபாலாக ஆரம்பிச்சிருச்சு இந்த டோஜ் டைப் கேண்டிலோட லோ பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது தென் வீக்லி சார்ட் வீக்லி சார்ட்டில் கேண்டில் பேரிஸ் என்கல்ஃபிங் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டி லெவலில் இருக்குது நெக்ஸ்ட் வீக் இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இன்னும் டவுன்வர் டைரெக்ஷனில் தான் மார்க்கெட் போகும் டெய்லி சார்ட்ல மார்க்கெட் டுவெண்ட்டி மூவிங் அவரேஜ் ப்ரீவியஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துருச்சு தென் ஆர் எஸ் ஃபார்ட்டி லெவல்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது இந்த ஃபார்ட்டி லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் போகும் இந்த மூணு டைம் ஃபிரேம்லையும் நல்லா நோட் பண்ணுங்க மந்த்லி சார்ட்ல டோஜி டைப் கேண்டல் ஃபார்மேஷன் வீக்லி சார்ட்ல பேரிஸ் என்கல்ஃபிங் அண்ட் பிரைஸ் ட்ரேடிங் நியர் டு சிக்ஸ்டி லெவல் சப்போர்ட் அண்ட் டெய்லி சார்ட்ல பிரைஸ் பிரேக் டவுன் ஆல் தி சப்போர்ட் லெவல் அண்ட் ட்ரேடிங் நியர் டு ஃபார்ட்டி லெவல் இந்த மூணு டைம் ஃபிரேம் நிஃப்டி ட்ரேடிங் குரூசியல் லெவல்ல இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஃபர்தர் ஆஃப் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு பேங்க் நிப்டியும் சேம் கண்டிஷன் தான் மந்த்லி சார்ட்ல டோஜி டைப் கேண்டில் ஃபார்மேஷன் வீக்லி சார்ட்ல ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்மேஷன் அண்ட் ஆல்ரெடி ஆர் எஸ் சிக்ஸ்டி லெவல வீக்லி சார்ட் பிரேக் டவுன் பண்ணிருச்சு பட் ட்ரேடிங் நியர் டு டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஃபைனலி டெய்லி சார்ட்ல பிரைஸ் ட்ரேடிங் பிலோ டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர் எஸ் ட்ரேடிங் நியர் டு ஃபார்ட்டி லெவல் இன் ஆல் எஸ்பெக்ட்ஸ் பேங்க் குரூசியல் லெவலில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு இந்த லெவல் பிரேக் டவுன் வச்சுன்னா பேங்க் நிபியும் ஒரு ஃபைவ் டு டென் டென்சென்ட் கரெக்டாக ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த ரெண்டு செக்டர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டோட லீடிங் செக்டர் பேலன்ஸ் செக்டர் எல்லாமே சேம் சினாரியோ சேம் கண்டிஷன் ஆகிட்டு இருக்கு இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆக போகிறதுக்கான அறிகுறியை ஆல்ரெடி டெக்னிக்கல் அனலைசில் மார்க்கெட் இண்டிகேட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அது பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை மேலே கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களோட ட்ரேடிங் ஏரியாவில் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோவாக மாறப்போகுது ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட லீடிங் செக்டாரை அனாலிசிஸ் பண்ணியாச்சு இப்போது இந்த வீக்கில் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் எந்த செக்டர் அவுட் பெர்ஃபார்மென்ஸ் பண்ண போகுது அந்த செக்டரோட ஸ்டாக்கை டீட்டெயிலாக ஸ்டெடி பண்ணலாம் மார்க்கெட் ஃபால்க்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் டென் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த மார்க்கெட் ஃபால் ட்யூரேஷனில் இந்த பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ் எந்த ஒரு ஃபால் கொடுக்காம அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பர்டிகுலர் செக்டர் நேம் நிஃப்டி மெட்டல் நிஃப்டி மெட்டலை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணலாம் மல்டி அனலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மந்த்லி சார்ட் சார்ட்ல சார்டீவியஸ் மந்த்ல இண்டெக்ஸ் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு அண்ட் எக்ஸாக்டா பிரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆயிட்டு இருக்கு வீக்லி சார்ட்ல இண்டெக்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு கன்சால்டேஷன் இருக்கு இந்த வீக் கேண்டில் டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ்ல சப்போர்ட் எடுத்திருக்கு அபோவ் சிக்ஸ்டி டெய்லி சார்ட்ல இண்டெக்ஸ் லாஸ்ட் வீக் டென் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு தென் இந்த வீக் மார்க்கெட் ஃபைவ் ஃபாலானாலும் இந்த பர்டிகுலர் செக்டர் எந்த ஒரு நெகட்டிவ் ரியாக்சன் கொடுக்காம அதே லெவல்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு லெவல் அண்ட் டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் மேல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு ஆர் எஸ் ஐ சிக்ஸ்டி லெவல் இருக்கு இன் ஆல் டைம் ஃப்ரேம்ல இந்த பர்டிகுலர் செக்டர் புல்லி ஸ்டெண்ட்ல இருக்கு நான் சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த பர்டிகுலர் செக்டர் இன்னும் ஃபர்தரா மூவ் ஆகும் ஃபர்தரா இந்த செக்டர் ஸ்டாக்க அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்க புதுசா ஏதாவது இந்த வீடியோ மூலம் கத்துக்கிட்டீங்கன்னா ஐ ஆம் லேனிங் டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் டாடா ஸ்டீல் டாடா ஸ்டீல் ஒரு டென் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு பிரைஸ் ட்ரேடிங் அபோ டுவெண்ட்டி மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர் எஸ் ஐ சிக்ஸ்டி லெவல் அண்ட் கிரீன் கேண்டில் வாலும் அதிகமாக இருக்கு பட் ட்ரேடிங் பிலோ ஆல் டைம் ஹை செகண்ட் ஸ்டாக் சாயில் இந்த ஸ்டாக் ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் அபோ டுவெண்ட்டி அண்ட் ஆர்எஸ்ஐ பிலோ சிக்ஸ்டி லெவல் ஸ்டாக் இந்த ரீடெஸ்ட் ஹை அண்ட் இந்த ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் கொடுக்கும் மூணாவது ஸ்டாக் ஹிண்டால்கோ ஹிண்டால்கோ ஸ்டாக் பிரைஸ் டூ இயர்ஸ் லைன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி இப்போ ஆல் டைம் ஹைல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு அண்ட் ஆர்எஸ்ஐ சிக்ஸ்டி பண்ணது ஒன் ஆஃப் தி குட் ஸ்டாக் ஃபார் ஃபர்தர் மொமெண்டம் நாலாவது பார்க்கக்கூடிய ஸ்டாக் ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்

ரீட்டஸ் கேண்டலோட வால்யூம் ரொம்பவும் கம்மியாகவே இருக்கு கம்பேர் டு கிரீன் கேண்டலோட வால்யூம் இந்த ஸ்டாக்கை பத்தி டீடைல்டு அனலைஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ நான் மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடெயில் தெரியும் எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றது எங்க என்ட்ரி எடுக்கிறது எங்க ஸ்டாப்ல செட் பண்றது எப்படி நம்ம ப்ராஃபிட் புக் பண்றதுன்றது இந்த செக்டர்ல நெக்ஸ்ட் வீக் என்னோட ஃபேவரேட் ஸ்டாக் வேதாந்தா அண்ட் ஹிண்டால்கோ உங்களோட ஃபேவரேட் ஸ்டாக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃபைனலா டிஸ்க்ளைமர் இந்த ஸ்டாக் பைக் கால் கிடையாது நீங்க உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ இன்சைட் ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் அன்டில் ஸ்டேட் ஒன் வித் வில்லேஜ் ட்ரேடர்